ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிவகார்த்திகேயன் அண்ணாவோட அடுத்த மூவி அப்டேட் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். நம்ம எல்லாத்துக்கும் நல்லா தெரியும், சிவகார்த்திகேயன் அவங்க நடித்த டாக்டர் படம் இப்போ ரிலீஸ்க்கு ரெடியாக இருக்குன்னு தெரியும். இப்போ இந்த கொரோனா லாக்டவுன் அப்படிங்கிறதுனால தான் ரிலீஸ் ஆகாமல் இருக்குன்னு நமக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். மட்டும் இல்லாமல் சிவகார்த்திகேயன் அவங்களோட அயலான் ப்ளஸ் வந்து டான் படம் வந்து இப்போ ஷூட்டிங்கில் இருக்குது அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும். கார்த்திகேயன் இதுக்கு முன்னாடி நடித்த படத்தில் போட்ட பட்ஜெட்டை தாண்டி செலவு பண்ணதுனால ஏகப்பட்ட கடன் ஆயிடுச்சுங்க. ப்ரொடியூசர் கட்ட வேண்டிய கடனை வந்து சிவகார்த்திகேயன் நானே கட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. இப்போ அந்த கடனை கட்ட வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்காங்க நம்ம சிவகார்த்திகேயன். சுச்சுவேஷனில் தாங்க டாக்டர் படத்தை வந்து தியேட்டரில் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தாங்க. ஆனால் லாக்டவுன்றதுனால அவங்களாம் ரிலீஸ் பண்ண முடியலை. சரி ஓகே, ஓடிடியில் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க. ஆனால் இப்போ இன்னொன்று இருக்குது. என்ன அப்படின்னா, இவங்க இந்த படத்தோட சேட்டலைட் ரைட்ஸை வந்து சன் டிவிக்கு கொடுத்துட்டாங்க. ஆனால் இப்போ டிஸ்னி ஹாட்ஸ்டார் வந்து இந்த படத்தை ஃபுல்லாக வாங்குறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. இப்போ இவங்க ரெண்டு பேர்த்துக்குமே பெரிய காம்ப்ரமைஸ் வந்து போயிட்டுருக்குங்க. மட்டும் இல்லாமல் சிவகார்த்திகேயன் சன் டிவி கூட சேர்ந்து வந்து 2 வருஷத்தில் 5 படம் வந்து நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. எதுக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த கடன் அடைக்கிறதுக்காக சொல்லியிருக்காங்க. அந்த 5 படத்தில் 1 படத்தில் வந்து டைரக்டர் பாண்டியராஜ் இருப்பாங்க. ஏன் அப்படின்னா, நம்ம வீட்டு பிள்ளை வந்து சன் டிவி தான் வாங்கியிருந்தாங்க. கிட்டத்தட்ட மிகப்பெரிய சக்ஸஸ் அப்படின்னே சொல்லலாம். மிச்ச 4 படத்தில் யார் டைரக்டர்ஸ் யார் ஆக்ட்ரஸ் அப்படின்னு டிசிஷன் போயிட்டுருக்குங்க. இந்த கொரோனா முடிஞ்சக்கப்புறமே அவங்க ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க.